السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أرى إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. وقال رسول الله صلى الله عليه وسلم: ثلاثة من حفظهن فهو ولي في الحق، ومن ضيعهن فهو عدو. الصلاة والصوم والجنابة، وكما قال عليه الصلاة والسلام: صدق الله مولانا القدير وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களின் கேள்விக்காக மாறுக. சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள்படை அண்ணலன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை சற்றும் இஸ்லாமை பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சதிய சமாவாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், ஆதாக்கள், சுகதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக அப்படி நம்பிக்க இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹினுடைய கடமைகளை நிறைவேற்ற இந்த குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாம் என்று நிலவுக்கமாக ஆமீன். எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன், புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்கின்ற அமல்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்கின்ற துஆக்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய தினத்தில் நாம் செய்கின்ற அல்லாஹ் தஆலா அருளைகின்ற எல்லா செயல்களையும், எல்லா நஅமத்துகளையும், எல்லா வரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவித்தவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆசீர்வதி செய்வானாக. ஆமீன். கனிமிகளாகவே நல்லடியார்களே, நாம் அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய மாதம் இது ரபியுல் ஆசிர் மாதம். ரபியுல் ஆசிரினுடைய முதல் பெரிய நாம் என்று அமர்ந்திருக்கின்றோம். எப்படி ரபியுல் அவ்வளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அதிகமாக பேசப்படுகின்றதோ, அவர்களுடைய புகழ் பரப்பப்படுகின்றதோ, அவர்களுடைய பிறந்த தினத்தை ஒரு தினம் ஒரு நல்ல நாளாக கொண்டாடப்படுகின்றதோ, அதே போன்றுதான் இந்த ரபியுல் ஆசிர் மாதம் என்பது ரபியுல் அவல் மாதம், இறை தூதர்களுடைய மாதம் என்றால் இந்த ரபியுல் ஆசிரினுடைய மாதம் இருக்கின்றது. இது வந்து இறை நேசர்களுடைய மாதம். அல்லாஹு தஆலா இந்த ரபியுல் அவல் மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூமியில் ஒதுக்க செய்தான் என்றால், அதே போன்றுதான் இந்த ரபியுல் ஆசிர், ரபியுல் அவலை பின்தொடர்ந்து வரக்கூடிய இந்த ரபியுல் ஆசிர் மாதத்தில் அதிகமான இறை நேசர்களை இந்த பூமி இந்த மாதத்தில் கண்டிருக்கின்றது. கடந்த சில ஆண்டுகளாக அதிகமான இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அதிகமான முரண்பாடுகள் சமூக வலைதளத்தின் மூலமாக அல்லது பொது மேடைகளின் மூலமாக பிரச்சாரங்களின் மூலமாக மிகப்பெரிய ஒரு முரண்பாட்டை இஸ்லாமிய சமூகம் சந்தித்து வருகின்றது. அதிகமான கருத்து வேறுபாடுகள், அதிகமான முரண்பாடுகள் இருந்தாலும் அதிலே ஒன்றுதான், இந்த இறை நேசர்கள் குறித்தான ஒரு தவறான சித்தாந்தம், ஒரு தவறான சிந்தனை சமூகத்திற்கு மத்தியில் தவறாக புகுத்தப்பட்டு வருகின்றது. இறைநேசர்கள் அரபியில் சொல்வதா இருந்தா வழி அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய பன்மையாக அவுளியா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு இந்த வார்த்தை என்பது இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வார்த்தையாகவும், அல்லது இந்த வழி அல்லது அவுளியா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை என்பது ஒரு கெட்ட வார்த்தை போன்ற ஒரு சித்தாந்தம் இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியில் பரப்பப்பட்டு வருகின்றது. அதை உண்மையாக நம்பி இன்றைய அதிகமான இஸ்லாமிய சகோதரர்கள் அதை ஒரு தவறான விஷயமாக, இறை நேசர்
இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் அதிகமாக பரப்பப்பட்டு வருகின்றது. இறைநேசர்கள் என்றால் யார் இறைநேசர்கள், அந்த இறைநேசர்கள் குறித்த இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் என்ன, இறைநேசர்களை நாம் எப்படி விளங்க வேண்டும், அவர்களிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம் என்ன, இறைநேசர்களை நாம் எப்படி மதிக்க வேண்டும், இறைநேசர்கள் குறித்து உண்டான இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் என்ன என்பதை முதலாவதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். யார் இந்த இறைநேசர்கள், யார் இந்த வழிமாறுகள், யார் இந்த அவுலியாக்கள்? பொதுவாக இஸ்லாத்தில் ஒரு நான்கு படித்தரங்கள் உண்டு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாலு கேட்டகரி. முதல் விஷயம் என்னன்னா நபித்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு படித்தரம். இரண்டாவதாக சஹாபத், சுஹபத், சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடிய படித்தரம். அடுத்ததாக ஷஹாதத், ஷஹீத் என்று சொல்லக்கூடிய படித்தரம். அடுத்ததாக விலாயத், இறை நேசம் என்று சொல்லக்கூடிய ஒரு படித்தரம். இந்த நான்கு படித்தரங்களாக இஸ்லாமிய மார்க்கத்தில் கிதாபுகளில் வரையறுப்பார்கள். இந்த நான்கு படித்தரங்களில் முதல் இரண்டு படித்தரத்தை மனித முயற்சிகளால் அடைந்து கொள்ள முடியாது. ஒரு மனிதன் நுபுவத் என்கின்ற படித்தரத்தை, அதாவது நபித்துவம் என்கின்ற படித்தரத்தை அவன் எவ்வளவு இபாதத்துகள் செய்தாலும், அல்லாஹ்வை அதிகமாக வணங்கினால், எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த படித்தரத்தை ஒரு மனுஷனால் அடைந்து விட முடியாது. மனுஷர் ஃபுல்லா தொழுதுகிட்டே இருக்கிறாரு, பார்க்கிற எல்லா நாட்களும் போய்க்கிறாரு, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையும் கொடுக்கிறாரு, வந்தவன் தவறாமல் ஹஜ்ஜி செய்கிறார், அதிகமாக உம்ராக்கள் செய்கிறார், அதிகமாக அல்லாஹ்வுடைய இபாதத்தில் மூழ்கி இருக்கிறாரு. இவ்வளவு விவாதத்தை செய்யறதுனால அவர் அந்த நபித்துவம் அப்படின்ற படித்தரத்தை அடைஞ்சிட முடியாது. அது அல்லாஹ் யாருக்கு கொடுக்க நினைக்கிறானோ அவர்களுக்கு கொடுப்பது. அதே மாதிரி சஹாபத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தோழமை கொண்டிருக்கின்ற அந்த சஹாபத் என்று சொல்லக்கூடிய அப்ப நபி தோழர் என்கின்ற ஒரு பட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த எத்தனை நபர்கள் இருக்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வாழ்ந்த எத்தனையோ நபர்கள் இருக்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோளோடு தோள் சேர்ந்து நடந்தவர்கள் எத்தனையோ இருக்கலாம். ஆனா எல்லா நபர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சஹாபி என்ற பட்டத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்த எத்தனையோ நபர்கள் இருந்திருக்கலாம், ஆனா எல்லா நபர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சஹாபி என்ற பட்டத்தை கொடுக்கல. அப்ப இந்த சுஹபத் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் சஹாபி என்கின்ற பட்டமும் அது முழுக்க முழுக்க தான் செய்யக்கூடிய செயல்களினால், தன்னுடைய முயற்சியினால் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு பட்டம் அல்ல, மாறாக அது அல்லாஹ் தான் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு கொடுக்கின்ற பட்டம். இஸ்லாமுடைய முதல் இரண்டு காட்டத்தையும் நம்மளால முயற்சி செஞ்சு அடைஞ்சிட முடியாது. ஆனா அடுத்ததாக இருக்கக்கூடிய மீதி இரண்டு தன்மைகள், ஷஹீத் என்று சஹாதத் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையையும், அடுத்து விலாயத் என்று சொல்லக்கூடிய இறைநேசம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையையும் மனிதன் தன்னுடைய முயற்சியினால் நிச்சயமாக அடைந்து கொள்ள முடியும். ஷஹீத் நாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா பாளையந்தி சென்று போர் செய்ய வேண்டும் என்ற தவறான சிந்தனை நமக்குள் இருக்கிறது. இறைவனுடைய பாதையில் எந்த வகையில் சென்று மரணித்தாலும், சுல்சலத்தாலேசம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்கள் நிறைய விஷயங்கள்ல வாழைந்தி போர் செய்து மரணித்தால் மட்டும் ஷஹீத் என்பதாக ஷஹீதனுடைய அந்த வார்த்தைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் இலக்கணமாக கொடுக்கவில்லை. அல்லாவினுடைய பாதையில் எந்த வகையில் சென்றாலும் அவர் அடையக்கூடிய அல்லது அவரை அடையக்கூடிய அந்த மரணம் அது ஷஹாதத்தினுடைய மரணம். தன்னுடைய முயற்சியினால ஷஹீத் என்ற அந்தஸ்து அடைஞ்சக்கூடிய நம்மளால. அடுத்ததாக இருக்கக்கூடிய முக்கியமான பண்பு விலாயத், இறைநேசம் என்று சொல்லக்கூடிய பண்பு. இந்த விலாயத்தை பெற்றவர்கள் தான் இந்த இறைநேசர்கள். இறைநேசத்தை பெற்று அந்த இறைநேசத்தின் உச்சகட்டத்தை அடைந்தவர்கள் தான் இந்த இறைநேசர்கள். ஆனால் சமுதாயம் அவர்களை ஒரு வேற்றுகிரக வாசிகளை பார்ப்பதை போன்ற இந்த சமுதாயம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் சமூகத்திற்கு மத்தியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இறைநேசர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுக்கு கடந்த காலம் தன்னை விட்டு பிரிந்து சென்ற கடந்த காலத்தை பற்றி உண்டான கவலை அவர்களிடத்தில் இருக்காது. அதே போன்று வருங்காலத்தில் என்ன நடக்குமோ என்கின்ற ஒரு பயமும் அந்த மனிதரிடத்தில் இருக்காது. இந்த இரண்டு பண்புகளும் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் தான் இறைநேசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைநேசர்கள் வழி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு இலக்கணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். பொதுவாக ஒரு மனுஷன் ஒரு துறை சார்ந்த அறிஞரை பார்க்கின்ற பொழுது அந்த துறையினுடைய ஞாபகம் வரும். ஒரு டாக்டர் நாம பார்க்கிறோம் அப்படின்னா மருத்துவம் சார்ந்த அந்த நினைவுகளோ அல்லது மருந்து சார்ந்த நினைவுகளோ நமக்கு வரும். அல்லது ஒரு காவல்துறை நண்பரை பார்க்கிறோம் என்றால் அந்த காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்முடைய மைண்டுக்கு வரும். இப்படி துறை சார்ந்த அறிஞர்களை பார்க்கின்ற பொழுது
இன்னைக்கு சமுதாயத்தில் இறைநேசங்கள் என்பதாக தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு அல்லது இறைநேசங்களுடைய பெயரால் நடைபெறக்கூடிய ஒரு சில அனாச்சாரங்களினால் இன்னைக்கு என்ன செய்தனா சமுதாய இறைநேசங்கள் என்பவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள். இறைநேசங்கள் என்பது சமுதாயத்தில் இருந்து மாறுபட்டவர்கள் இங்கே ஒரு தவறான சிந்தனை சமுதாயம் தமிழ் வைத்திருக்கின்றது. இறைநேசர்கள் குறித்து உண்டான கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைநேசர்கள் குறித்த வரலாற்று சமூகம் அதிகமாக படிக்க வேண்டும். இறைநேசர்கள் என்பவர்கள் வெறும் விவாதத்துகளை தாண்டி அவர்கள் சமுதாயத்திற்கு செய்த சேவைகளையோ அல்லது சமுதாயத்தை உயர்த்துவதற்காக அவர்கள் பட்ட இன்னல்களையும் துன்பங்களையும் இந்த சமுதாயம் நினைவு கூற வேண்டும். கிதாபுகள்ல இறைநேசர்களுக்குண்டான விளக்கங்களாக மூணு விஷயங்களை சொல்லுவாங்க. அதுல முதல் விஷயம் இறைநேசர் எப்படி இருப்பார் சொன்னா அல்லாஹ்வை குறித்த உண்டான அனைத்து அறிவுகளையும் அவர் பெற்றிருப்பார். அல்லாஹ் குறித்து உண்டான அனைத்து அறிவுகளையும் அவர் பெற்றிருப்பார். நாம அல்லாஹ்வை பார்க்கின்ற விதம் வேறு. இறைநேசராக மாறிவிட்டால் அல்லது இறைநேசராக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் அல்லாஹ்வை ஒரு நண்பனாக பார்க்க வேண்டும். இரண்டாவதாக கிதாபுகள் எழுதுவாங்க அல்லாஹ்வினுடைய வழிபாடுகளை அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை தொடர்படியாக செய்யக்கூடியவர்களாக இறைநேசர்கள் இருப்பார்களாம். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இறைநேசர் அவர்கிட்ட ஒரு 10 வருட காலம் ஒரு மாணவர் ஒரு சீடராக இருக்கின்றார். 10 வருட காலம் தன்னுடைய ஆசிரியரிடத்தில் எந்த பொதுவா என்ன வழங்கி வச்சுனா இறைநேசர்கள்னா கராமத்துகள் அற்புதங்களை நிகழ்த்துவாங்க அவங்கதான் இறைநேசர்கள் அல்லது அற்புதங்களை நிகழ்த்தியவர்கள்தான் வரலாறுகளில் இறைநேசர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். தவறான சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைநேசர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தெரியுமா? ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய இறைநேசர் அவரிடத்தில் 10 வருட காலம் மாணவராக இருக்கிறார் ஒரு மனிதர். அவருடைய சிந்தனை எப்படினா இறைநேசர்கள்னா ஒரு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவங்க அப்படின்ற ஒரு சிந்தனையோடு அவர் மாணவராக இருக்கின்றார். 10 வருட காலம் முடிந்ததற்கு பின்னால் அதாவது படிப்பெல்லாம் காலங்கள் முடிந்ததுக்கு அப்புறம் அவரை விடைபெற்று செல்லக்கூடிய அந்த சூழல் அப்ப ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க 10 வருஷ காலம் அவங்கள்ட்ட நான் ஸ்டூடெண்டா ஒரு மாணவரா இருந்திருக்கிறேன். நான் இங்க இருந்த அந்த 10 வருஷ காலத்துல நீங்க எந்த அற்புதத்தையும் நிகழ்த்தலையே உங்களெல்லாம் மக்கள் பெரிய பெரிய இறைநேசர்னு சொல்றாங்க என்ன காரணம்? ஒரு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவராக இருந்தால் அழைத்த உடனே ஒரு அற்புதத்தை நிகழ்ந்து இருக்கலாம். ஆனால் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையினுடைய பின்னணியில் இறைநேசர்கள் எப்படி எல்லாம் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன வார்த்தை என்னுடன் இந்த 10 வருட காலம் நீ மாணவராக இருந்திருக்கின்றார். நீ மாணவராக என்னுடன் பயணித்த இந்த 10 வருட காலத்தில் ஒரு நாளாவது எனக்கு தக்பீர் தஹ்ரீமா விடுபட்டு இருக்கின்றதா? ஒரு நாள் ஆச்சு நான் தக்பீர் தஹ்ரீமா மிஸ் பண்ணி இருக்கிறேன் நான் பார்த்திருக்கியான்னு கேட்கிறாங்க. ஜுனைதுல் பக்தாதி பத்து வருட காலத்துல ஒரு நாள் கூட ஒரு பக்து கூட நீங்கள் தக்பீர் தஹ்ரீமான என்னன்னா நாம இமாம் அல்லாஹ் அக்பர்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தக்பீர் கட்டும் பொழுது நாமும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தக்பீர் கட்டுறமா இல்லையா? இதுதான் தக்பீர் தஹ்ரீமா. இந்த தக்பீர் தஹ்ரீமாவை நான் ஒரு நாள் கூட இமாம் தக்பீர் தஹ்ரீமா கெட்டிவிட்டார் என்றால் அவருக்கு பின்னால் இருந்து நான் தக்பீர் தஹ்ரீமாவை கெட்டி இருக்கின்றேன். ஒரு நாளாவது இதை நான் தவற விட்டது உண்டா? இந்த மாணவர் ஆச்சரியப்பட்டு போனார். இதுதான் இறைநேசர்கள். அற்புதங்களை நிகழ்த்துவதோ அல்லது சமுதாயத்தில் அல்லாஹ்வை பற்றி தவறான சிந்தனைகளை விதைப்பதோ இறைநேசர் பணி அல்ல. முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய வழிபாட்டில் அல்லாஹ்வினுடைய இபாதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர்கள் தான் அந்த இறைநேசர்கள். சயீத் இப்னு முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இறைநேசர் அவர்கிட்ட இதே மாதிரி மாணவர் ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது ஏதாச்சும் ஒரு அற்புதத்தை காட்டுங்களை எனக்கு கேட்கும் பொழுது அந்த சயீத் இப்னு முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்களா என்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு நாள் கூட நான் தொழுகையில் எனக்கு முன்னால் இருப்பவர் என்னுடைய கழுத்தை நான் பின்பக்க கழுத்தை நான் பார்த்ததில்லை. சயீத் இப்னு முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் தொழுகையில் ஒரு நாள் கூட எனக்கு முன்னால் என்று தொழக்கூடிய அந்த மனிதனுடைய பிடரியை நான் பார்த்ததில்லை. என்ன சொல்ல வர்றாங்க? எப்பவுமே நான் 2வது சஃபில் நிற்கிறது இல்ல, முதல் சஃபில் இமாமோட இமாமாக நின்று நான் எல்லா நாளுமே சரியான முறையில் தொழுது வந்து கொண்டிருக்கின்றேன் என்று சயீத் இப்னு முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறான் என்றால் இதுதான் இறைநேசர்கள். இறைவனுடைய வழிபாட்டில் அந்த இறைவனுடைய வழிபாட்டில் விவாதத்துகளில் இருக்கக்கூடிய அந்த சுவையை சுவைத்தவர்கள் இறைநேசர்கள். இறைநேசர்கள்
நாம இபாதத் செய்யறோம், நாம் வழிபாடுகள் அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடுகளை ஈடுபடுறோம், நம்முடைய நஃப்ஸ் ஏதாச்சும் ஒன்று சொல்லும் போது நஃப்ஸுக்கு நாம கட்டுப்பட்டுறோம். அது இறைதேசர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? ஒரு தடவை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து சஹர் நேரத்தில் முழிச்சிருக்கிறாங்க. சஹர் நேரத்தை முழிச்சிருக்கும் பொழுது அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஏன் இந்த நேரத்தில் நீங்க முழிச்சிருக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அந்த ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, என்னுடைய நான் ஏழனும் தொழுவனும் எந்திரிச்சேன், தொழுகின்ற பொழுது என்னுடைய உள்ளம் என்னுடைய நஃப்ஸ் என்ன சொல்றதுன்னு சொன்னா தொழ மறுக்கிறது. நஃப்ஸு தொழ மறுக்கின்றது. நஃப்ஸு எப்படி ஏவுது என்று சொன்னா என்னுடைய உள்ளம் என்னை தூங்கு மாறி ஏவுகின்றது. நான் தொழுது முடிச்சேன், ஆனால் உள்ளம் தூங்கு மாறி ஏவுவதனால் அந்த உள்ளத்திற்கு திரையிட்டு நான் விழித்திருக்கிறேன் என்று இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன கூற்று வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகின்றது. நஃப்ஸோடு போரிட்டவர்கள் அந்த இறைநேசர்கள். நாங்கள் எல்லாமே அதிகமாக பிரியப்படுகின்றோம், அல்லாஹ்வினுடைய நேசர்களாக நாங்கள் இருக்கின்றோம், அது மட்டுமல்ல நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய பிள்ளைகள் அப்படின்னு யூத நசனானிகள் சொன்ன விஷயத்தை அல்லாஹ்வுல குர்ஆன்ல சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் அபுனாவுல்லா, நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய மகன்கள், வஹிபாஹு, நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று அல்லாஹ்வுடைய அந்த யூத நசனானிகள் சொன்ன விஷயத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுல சொல்லுவான், குல் இன் குந்தும் ஜஅந்தும் அன்னகும் ஔலியா இல்லா, நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருந்தால் பத்த மன்னவுள் மௌத்த, மௌத்தை நீங்கள் ஆசைப்படுங்க அப்படின்னு சொல்லலாவுட்டாரா, அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க. இறை நேசர்களாக இருந்தால் மௌத்தை ஆசைப்பட வேண்டும். நம்மள யாராச்சும் மௌத்த ஆசைப்படுவோமா? ஆனா இறை நேசர்கள் ஆசைப்படுவார்கள். அந்த ஆசை எதற்கு உண்டான ஆசையாக இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பிலால் அலி அல்லாஹ்வுடையோ அவங்களுடைய சக்கராத்தினுடைய வேலையில சக்கராத்தினுடைய ரூ பிரிவு அந்த நேரம் பிலால் அலி அல்லாஹ்வுடைய மகள் பக்கத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பாங்களா? அப்ப விலால் அலி அல்லாஹு தஆலா சொல்லுவாங்களா, நமக்கு சக்கராத்துடைய வேலை யாருக்கா, நாம என்ன சிந்திச்சிருப்போம்? மகள் அழுது கொண்டிருக்கின்ற அந்த வேலையில விலால் அலி அல்லாஹு சிரித்துக் கொண்டே சொல்லுவார்களா, மகளே நீ அழாதே, நான் மௌத்தாகிறேன், எதற்காக நீ மௌத்தாக போகிறேன், மௌத்திற்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயம் முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபுஹு, நான் இன்று மரணமாகின்றேன் என்று சொன்னால் நாளை சென்று என்னுடைய தோழராக இருக்கக்கூடிய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழரையும் நான் சந்திக்க போகின்றேன், இதுதான் எனக்கு கண்ணுக்கு முன்னால் தெரிகின்றது. மகளை அதனால் இது சந்திக்க போகின்ற விஷயத்தை நினைத்து நீ சந்தோஷப்படு. அழாத என்று தன்னுடைய மகளுக்கு உபதேசம் செய்ததாக பிலால் அலி அல்லாஹு தஆலா அந்த வரலாறுகளில் எழுதுவார்கள். மௌத்தை இப்படி நினைத்தவர்கள் தான் இறைநேசர்கள். அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் மூழ்கி திகைத்தவர்கள் இறைநேசர்கள். வெறும் இறைநேசர்கள் என்றால் இபாதத்துகள் மட்டுமல்ல, இபாதத்துகளை தாண்டி அவர்கள் சமூகத்திற்கு கொடுத்த விஷயம் என்ன? மாலக்குடி இந்தியாவே எடுத்துக்கோமே, இந்தியாவில் இஸ்லாம் எப்படி பரவியது? நம்ம ஊரே எடுத்துக்குவோம், நம்ம ஊர்ல ஒவ்வொரு தெருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கோம். இந்த தெருக்கே பந்தய நவாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற பேர் வந்துச்சு. அபூபக்கர் அலி நான்கு கலீஃபாக்களுடைய பெயரை வச்சிருக்கிறோம். இந்த தெருவிய பந்தய நவாஸ் ரஹ்மத்துல்லாஹி என்ற விஷயத்தை நாம கேட்கும்போது கேள்விப்படுகிற விஷயம், பந்தய நவாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஊருக்கு வந்ததாக சொல்கின்றார்கள். ஏன் அவர்கள் இந்த ஊருக்கு வர வேண்டும்? இப்படி நம்ம நம்ம நம்முடைய கிராமம் மட்டுமல்ல, இன்றைய பெரும்பாலான ஊர்களில் இறைநேசர்கள் அவர்களுக்கு அவர்கள் பிறந்த இடமும் அவர்கள் வாழ்ந்த இடமும் வேற மாதிரி இருக்கும். ஏன் அவர்கள் நாடு கடந்து அல்லது பல ஊர்கள் கடந்து பல ஊர்களை தாண்டி செல்ல வேண்டும்? இந்தியாவில் இஸ்லாத்தினுடைய வரலாற்றை படிப்பவர்களுக்கு தெரியும், இஸ்லாம் அதிகமான முறையில் பரவி இருந்தாலும் இரண்டு முறைகளை அடிப்படை காரணங்களாக சொல்லுவார்கள். அதில் ஒன்று வணிகர்கள் மூலமாக இஸ்லாம் இந்தியாவில் அதிகமாக பரவியது. அடுத்ததாக சொல்லுவார்கள் இறைநேசர்கள் மூலமாக இந்தியாவில் அதிகமாக இஸ்லாம் பரவியது. அதிகமாக இறைநேசர்கள் தமிழகத்தில் கூட இரண்டு சஹாபிகளை நாம் பெற்றிருக்கின்றோம். தமிழ் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்வுத்தால அனுபாஷா அலி அல்லாஹ்வுத்தால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தோழமை பெற்றிருந்த அந்த சஹாபாக்கள் ஏன் இந்தியாவிற்கு வருகை புரிய வேண்டும்? அந்த தமிழகத்தில் ஏன் வந்து அவர்கள் அடங்கப்பட்டிருக்க வேண்டும்? கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இறை வணக்கத்தை தாண்டி அவர்கள் இறை அழைப்பு பணியில் ஈடுபட்டார்கள், சமூகத்தை சீர்திருத்துகின்ற அந்த பணியில் ஈடுபட்டார்கள்.
அஜ்மீர்னு ஒரு ஊருக்கு ராஜஸ்தான்ல சில நபர்களுக்கு தெரிந்திருக்கலாம். அந்த அஜ்மீரில் இருக்கக்கூடிய சமாஜாமி சிஸ்டி அஜ்மீரி மதசல்ல அசீஸ் அவர்களுடைய பிறப்பிடமே வேற ஊர், வெளிநாட்டில் பிறந்தவர்கள். அதே போன்று தமிழகத்தில் அடங்கி இருக்கக்கூடிய பெரும்பெரும் இறைநேசர்கள் எல்லாம் அவருடைய சொந்த ஊர் அவர்கள் அடங்கியிருக்க அந்த ஊர் கிடையாது. வெளியூர்களில் இருந்து, வெளி மாநிலங்களில் இருந்து, வெளிநாடுகளில் இருந்து வந்து அடங்கப்பட்டவர்கள் அதிகமாக தமிழகம் கண்டிருக்கின்றது. ஏன் அவர்கள் வெளியூர்ல இருந்து இங்கே வரணும்? அதனுடைய அவர்களை வரலாறை படிக்கின்ற பொழுது நமக்கு தெரிகின்றது, சமூகத்தை சீர்திருத்துகின்ற, சமூகத்தை ஒருநிலைப்படுத்துகின்ற, இறைவனின் பக்கம் அழைக்கக்கூடிய தாவா பணிகளில் அதிகமாக ஈடுபட்டவர்கள் இறைநேசர்கள். இன்னைக்கு ஏதோ ஒரு வழிய இறைநேசரின் மூலமாக இஸ்லாத்தை நாம் பெற்றிருக்கலாம், அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான், உண்மைதான். ஆனா இந்திய நாட்டில் நாம் இஸ்லாத்தை பெற்றிருக்கோம், இந்த இரண்டு வழிகளில் ஏதோ ஒரு வழியின் மூலமாகத்தான் நாம் இஸ்லாத்தை நாம் பெற்றிருப்போம். இன்றைய ரபியுல் ஆஹிர் மாதத்தில் மிகப்பெரிய இறைநேசராக போற்றக்கூடிய முஹிதீன் காதர் ஜிலானி கத்தசல்லாஹு அலைஹி அசீஸ் அவர்களை எல்லாம் கொண்டாடுகின்றோம், அவர்களை புகழ்கின்றோம். அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், சமூகத்திற்கு என்ன கொடுத்தார்கள், அவர்களுடைய வரலாறுகளை இன்று படிக்க வேண்டும். சமூகம் இன்று அவர்களுடைய வரலாறுகளை படிக்காததன் விளைவுதான் தாங்கள் கேள்விப்படுகின்ற பேச்சை எல்லாம் உண்மை என்பதாகவும், நான் சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடிய காட்சிகளை காணொலிகளை வைத்து இறைநேசர்கள் குறித்து உண்டான தவறான சிந்தனையை உள்ளத்தில் இன்றைய சமூகம் கொண்டிருக்கின்றது. மைதினத்துல காதலி நானே கத்த செல்ல அவசரங்கள் அசீஸ் இவ்வளவு பெரிய ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். பைத்துல் முக்கத்தஸ் நம்ம கையில் இருக்குதுன்னு சலாஹுதீன் அய்யூபி 17 வயது மிக்க சிறுவன் சலாஹுதீன் அய்யூபி பைத்துல் முக்கத்தஸை கைப்பற்றினார் என்பதாக வரலாறுகளை படிக்கிறோம் அல்லவா. அந்த சலாஹுதீன் அய்யூபிக்கு அந்த உணர்ச்சியை தூண்டும் விதமாக இருந்தது யார் என்பதாக வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும். மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி சிறி 5 பிறந்த இவங்க அன்றைய காலத்தில் பார்த்தோம் பைத்துல் முக்கத்தஸ் நம்ம கையில இல்ல, அந்த அத்தையாக கையிலையும் வேற நபர்களுடைய கையில இருந்து பைத்துல் முக்கத்தஸ் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி தன்னுடைய உரையினால், தன்னுடைய ஆன்மீக அந்த ஆட்சியினால் அவர்கள் சமூகத்தை சீர்திருத்தி பைத்துல் முக்கத்தஸை முஸ்லிம்கள் வசம் கைப்பற்ற வேண்டும் என்கிற ஒரு உயிர் ஓட்டத்தை இந்த சலாஹுதீன் அய்யூபி அப்பதான் பிறக்கிறாங்க. சலாஹுதீன் அய்யூபி இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்த சலாஹு சொல்லி அவங்களுடைய மாதத்துல பிறந்தவங்க தான். 90 லட்சம் பேர்கள் அமர்ந்திருப்பார்களாம் திருமாதிரி அவர்கள் ஒரு தடவை சொற்பொழிவு ஆட்சிக்கின்ற வாரத்துல 3 நாள் பயன் பேசுவாங்களாம். ஒவ்வொரு தடவையும் கிட்டத்தட்ட பல நாடுகளில் இருந்து அவர்கள் உரையை கேட்பதற்காக வேண்டி 90 லட்சம் அவர்கள் வருகை புரிவார்களாம். அதிலே ஒரு நபராக இருந்தவர் தான் சலாஹுதீன் அய்யூபி. அவர்களுடைய அந்த வீரமிக்க பேச்சு, அவர்களுடைய அந்த உரையினுடைய அந்த பேச்சினுடைய அந்த ஆட்சியினால் சலாஹுதீன் அய்யூபி கைப்பற்றுவதற்குண்டான ஒரு தாக்கத்தை அவர்கள் உள்ளத்தில் ஏற்படுத்தியது என்பதாக வரலாறுகளில் எழுதுவார்கள். அப்பாசியர்களுடைய ஆட்சி அந்த காலத்துல பகதாதுல பிறக்கிறாங்க. அந்த காலத்துல எப்படின்னு சொன்னா அறிவியல் அதிகமா இருந்துச்சு, புது புது கண்டுபிடிப்புகள் எல்லாம் அந்த காலத்துல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஒரு இறைநேசராக வெறும் இறை வழியில் திகைத்ததாக மட்டும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அறிவியல் கண்டுபிடிப்புகள் அதிகமாக இருந்த காலகட்டத்தில் மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி கதசல்ல அவர்கள் பெருக்கிட்டார்கள். வரலாறுகள் அதிகமா படிச்சிருக்கோம். ஒரு நபர் வந்து ஒரு ஆத்து ஓரமா போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஆத்துல ஒரு ஆப்பிள் மிதந்து வரும். அந்த ஆப்பிள இந்த மனுஷன் என்ன செஞ்சாங்க, எழுந்து சாப்பிடுறாங்க. சாப்பிடுவதற்கு பின்னால் இவர்கள் உள்ளத்துல ஒரு உணர்வு தோன்றுகின்றது, இந்த ஆப்பிளுடைய சொந்தக்காரர் யாரா இருப்பாரு, இந்த சொந்தக்காரர் யாருன்னு தெரியாம அவன் சாப்பிட்டமே, ஆஹா நம்ம ஒரு அறமான விஷயத்தை செஞ்சிட்டோமே என்று என்பதாக நினைத்து அந்த ஆட்சியினுடைய ஓரமாக நடந்து சென்று ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் இருந்தவருடைய மரம் வந்து ஆற்று மேல நிற்கிது. அந்த மரத்திலிருந்து ஒரு பழம் எழுந்து அது ஆட்சியில மிதந்து வருகின்றது. அப்ப இந்த நபர் போய் அந்த தோட்டத்தினுடைய அந்த சொந்தக்காரர்கிட்ட போய் இந்த மாதிரி ஆற்று ஒரு பழம் மிதந்து வந்துச்சு, இதை நான் தெரியாம சாப்பிட்றேன், இது எனக்கு ஹராமாக இருக்கின்றது, இதை நான் ஹலாலாக ஆக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும், என் தோட்டு தண்ணி கொஞ்சம் வருஷ காலையில செய்யணும், நீங்க எனக்கு வேலை செய்யணும். வேலையை முடிக்கின்றார்கள். முடித்ததற்கு பின்னால் கேட்கின்றார்கள், இப்ப இந்த பழம் எனக்கு ஹலால் ஆயிருச்சா, இல்ல என்னுடைய மகளை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும். ஒரு நிபந்தனை, என்னுடைய மகள் எப்படிப்பட்ட மகள் என்றால் அவர்களுக்கு காது கேட்காது, அந்த மகளுக்கு கண் தெரியாது, என்னுடைய மகளுக்கு வாய் பேச தெரியாது, அப்படிப்பட்ட மகளை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும். சரி பரவாயில்ல, நான் இந்த பழத்தை எனக்கு ஹலாலாக்கணும், அதனால் அதையும் நான் செய்வதற்கு துணிகிறேன் என்று ஒப்புக்கொண்டதற்கு பின்னால் மகள் காட்டப்படுகிறாள். மகள் எப்படிப்பட்ட பேரழகியாக, நல்ல குரல் வளமிக்கவளாக, அதிகமாக செவித்தன்மை உடையவர்களாக மகள் காட்டப்படுகிறாள்.
அந்த மகளை திருமணம் முடித்ததற்கு பின்னால் இந்த தம்பதிகளுக்கு பிறந்தவர்கள் தான் முஹையதீன் அப்துல் காதர் ஜி அலைஹிஸ் ஸல்லல்லாஹு அஸீஸ். அல்லாஹ் எங்கிருந்து உருவாக்குகிறான் இறைநேசர்கள் என்பதாக சிந்திக்க வேண்டும். எப்படி நபிமார்களை சிறந்த சந்ததிகளில் இருந்து அல்லாஹ் தஆலா உருவாக்குகிறானோ கொண்டு வருகின்றானோ, அதே போன்றுதான் இறைநேசர்களையும் அல்லாஹ் தஆலா சிறந்த சந்ததிகளில் இருந்து அல்லாஹ் தஆலா கொண்டு வருகின்றான். கண்டுபிடிப்புகள் அதிகமாக இருந்து ஆன்மீகமும் அல்லாஹ்வினுடைய வழிபாடுகளும் அந்த சமூகத்தில் குறைந்திருந்த அந்த காலம், அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் பிறக்கின்ற மொஹிதீன் காதர் ஜிலானி அவர்கள் அந்த அறிவியல் துறை அனைத்தையும் ஆன்மீகத்தோடு சம்பந்தப்படுத்தி அந்த அறிவியல் துறையில் மிகச்சிறந்த நிபுணர்களாக இருந்த நபர்களை எல்லாம் மிகச்சிறந்த ஆன்மீகவாதிகளாக மாற்றி அனைத்து நபர்கள் இடத்திலும் இஸ்லாத்தை கொண்டு சேர்த்தவர்கள் மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி கத்த செல்லாம் சிறுவர்கள் அசீஸ். அப்படிப்பட்ட இறைநேசர்களை தான் நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த ரபியுல் ஆஹில் மாதத்தில் அவர்கள் குறித்து அதிகமாக பேசுகின்றோம். அவர்களுடைய பிறந்த அந்த தினங்களை நாம் கொண்டாடுகின்றோம். அவர்களை சிறப்புப்படுத்தி நாம் வைத்திருக்கின்றோம். அவர்கள் மட்டுமல்ல, அதிகமான இறைநேசர்கள் இந்த ரபியுல் ஆஹில் மாதத்தில் அல்லாஹ் தஆலா திபூமியில் ஒழிக்க செய்திருக்கின்றான். இஸ்லாமிய மார்க்கம் உலகம் முழுக்க பரவுவதற்கும் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழக்கூடிய அந்த மக்களை சீர்திருத்துவதற்கும் அல்லாஹ் அனுப்பப்பட்டவர்கள் தான் அந்த இறைநேசர்கள். இறைநேசர்கள் குறித்து உண்டான வாழ்க்கையை படிக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் அல்லது நடைமுறை காலங்களில் யார் யாரெல்லாம் இறைநேசத்தில் உச்சகட்டத்தை அடைந்திருக்கின்றார்களோ அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுவான், யாஹையுல்லதீன் ஆமனுத்த குல்லாஹ வ கூனூ மஅ ஸாதிகீன், உண்மையாளர்களுடன் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு சில நபர்களை அல்லாஹு தஆலா சொல்லுவான் அல்லவா, அந்த உண்மையாளர்களில் உள்ளவர்கள் தான் இந்த இறைநேசர்கள். ஒரு மனிதர் அவர் கிட்டத்தட்ட 90 கொலைகளை செய்திருப்பார். 90 கொலைகளை செய்ததற்கு பின்னால் உள்ளம் ஒரு விதமான உருப்பதுதல் இருக்கும். நம்ம கொலை செஞ்சிட்டோமே, 90 பேரை நாம் கொலை செஞ்சிட்டோம், இதுக்கு மேல அல்லாஹ்வினுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர் தான், அவர் 90 கொலை செய்ததற்கு பின்னால் அவர்கள் உள்ளத்துல ஒரு விதமான ஒரு உருப்பதல் ஏற்படுது. ஆஹா, கொலை செஞ்சிட்டோமே, எவ்வளவு பெரிய பாவம், சரி நாம் இதுக்கு மேல கொலை செய்ய வேணாம், போய் திருந்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாதிரியாரிடத்தில் சென்று தன்னுடைய நிலைமையை கூறுவார். போய் ஒரு பாதிரியார்க்க சொல்லும் போது அவரு அந்த பாதிரியார் சொல்லுவாராம், இதுக்கு வந்து கண்டிப்பா பாவம் இப்ப கிடையாது, நான் ஒரு வழி வேணா சொல்றேன், என்னன்னா இந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு மிகப்பெரிய இறைநேசர் சொல்றாரு, அவருடன் சேர்ந்து நீங்க போய் சேர்த்துக்கணும், அவர் உங்களை திருத்திடுவாரு அப்படின்னா இந்த நபருக்கு போவோம், என்ன இவத்தை வந்து கேட்டா இவர் என்னன்னா வேற வாரத்தை காட்டான்னு சொல்லிட்டு 91வது ஆளாக இவரையும் கொலை செஞ்சிருவாராம். கொலை செஞ்சுட்டு எந்த ஊருக்கு கை காட்டினாரோ அந்த ஊருக்கு செல்லுகின்ற வழியில இவருடைய ரூ கைப்பற்றப்படுகிறது. கிதாபுகள் பதிவு செய்யப்பட விஷயம் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய இஹா உலுமுதீன் அப்படின்னு அந்த கிதாபுகள் இந்த சம்பவம் வரும். அப்ப அவர் போற வழியில அவருடைய ரூ கைப்பற்றப்பட்டுவிடும். உடனே மலக்குமார்கள் கேட்பாங்களா, யாரெல்லாம் இவன் வந்து திருந்தணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறான், ஒரு பக்கம் திருந்தணும்னு சொல்லிட்டு வந்த இந்த நபர், இன்னொரு பக்கம் இவரை பார்த்தோம் சொன்னா 91 கொலைகளை செய்திருக்கிறார், அப்ப இவரை எப்படி எந்த கணக்குல நாங்கள் எடுத்துக்கொள்வது என்று இருப்பதாக மலக்குமார்கள் அல்லாஹ்வுடன் கேட்கும்போது அல்லாஹ்வுடன் ஒரு விஷயத்தை சொல்லுவானா, அவருடைய அவர் எங்கிருந்து வந்திருக்காரோ அந்த ஊருடைய தூரத்தையும் அவர் எந்த ஊரிற்கு செல்ல வேண்டும் என்று நாடினாரோ அந்த ஊருடைய தூரத்தையும் நீங்கள் அளங்க. அளந்து பார்த்தா அவர் புறப்பட்டு வந்த ஊர தூரமா இருக்கும், அவர் செல்ல வேண்டிய ஊர் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு, ஒரு சானல்தான் பக்கத்துல இருக்குமா. உடனே அல்லாஹ்வுடன் சொல்லுவானா, இந்த அடியான் என்னுடைய இறைநேசருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த ஆசையினுடைய காரணத்தினால் ஒரு ஜால் அதிகமாக என்ன செஞ்சிட்டா, தன்னுடைய பாவத்தில் இருந்து அதிகமாக அந்த இறைநேசருடன் நெருங்கிவிட்டான். அதனால் இவருடைய எண்ணத்தின் காரணமாக இவருடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக நாம் வசாலி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய கிதாபுகளில் பதிவு செய்வார்கள். முடிந்த அளவிற்கு இறைநேசர்களாக வாழ வேண்டும், அப்படி முடியவில்லை என்று சொன்னால் இறைநேசர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், அதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக அமையும் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லி தருகின்றது. ஆக நினைவுக்கு அல்லாஹ்வின் அடியார்கள் நம்முடைய முயற்சியினால் அடைய முடிந்த இந்த விலாயத் என்று சொல்லக்கூடிய இறைநேசத்தை நம்மால் முடிந்த அளவிற்கு முயற்சி செய்து அடைவோம். அப்படி முடியாத பட்சத்தில் யார் யாரெல்லாம் இறைநேசங்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடன் தோழமை கொண்டு வாழ்க்கையை அமைக்கின்ற பொழுதுதான் மனிதனுடைய ஈருலக வாழ்க்கையை வெற்றியாக அமையும் என்று கூறி நிறைவுபடுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு.